உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் அரசியல் ஆன்மீகம் அறிவியல் கல்வி மருத்துவம் பொருளாதாரம் சினிமா விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல் விலை ரூபாய் 3 மட்டுமே உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் மக்கள் குரல் மாலை வணக்கம் உலக தமிழ் வர்த்தக சங்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம் எங்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பார்கள் அவை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான ஒரு கல்வி கண்காட்சி தான் இந்த பன்னாட்டு கல்வி கண்காட்சி மிக அழகாக சொல்லுவார்கள் ஒரு வகுப்பறையினுடைய கதவு திறக்கப்படுகின்ற போது ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு மூடப்படுகிறது என்று கல்வி அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிப்பட்ட இந்த பன்னாட்டு கல்வி கண்காட்சி இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதையும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பு ஆற்றி உங்களை கௌரவிப்பதற்காக உலக தமிழ் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் திரு செல்வகுமார் அவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் உலக தமிழ் வர்த்தக சங்கம் கிட்டத்தட்ட 16 நாடுகளில் கிளைகள் அமைச்சிருக்கோம் இந்த கிளைகள் மூலமா எஜுகேஷன் கன்சல்டன்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை பற்றி ஒரு 250 பேர் எஜுகேஷனுக்காகவே அந்த அமைப்பில் இருக்கிறாங்க இதில் வந்து குறிப்பாக இந்த உலக தமிழ் வர்த்தக சங்கம் நம்ம தமிழ் சமுதாயம் வந்து கல்வியில் மேல் நோக்கி வரணும் கல்வி வந்து பணம் ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட எஜுகேஷன் டிவிஷன் இன்னைக்கு செயல்பட துவங்கியிருக்கு சாதாரணமாக எஜுகேஷன் ஃபேர் நடத்துவாங்க அந்த ஃபேரில் பார்த்தீங்கன்னா எல்லா கல்வி குழுமங்களும் அரங்கு அமைக்கும் அது மாதிரி தான் 2011 நான் வந்து ஓவர்சீஸில் மட்டும் எஜுகேஷன் ஃபேர் நடத்திட்டு இருந்தேன் அதில் நிறைய நாட்டு அயல் நாட்டு கல்லூரிகள் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பங்கு பெற்றாங்க அது மூலிமா ஒரு பெரிய தொடர்புகள்லாம் வந்து எங்களுக்கு ஏற்படுத்துச்சு அந்த இத்தனை வருஷம் வெளிநாட்டில் நடத்தின எஜுகேஷன் ஃபேரை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் ஆளுங்க பயனடையணுன்றதுக்காக இந்த வருஷம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் நாங்களும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்றது வந்திருக்காங்க அது மாதிரி ஏற்படுத்தப்பட்டதில் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 2.5 கோடி ஸ்காலர்ஷிப்புக்கு ஒரு உருவாயிருக்கு இதன் மூலமா நம்ம மாணவர்களுக்கு கல்வி வந்து கற்பதற்கு மட்டும் இல்லை பணம் ஒரு பொருட்டு இல்லை என்ற சூழ்நிலையில் ஒரு நல்ல வழி ஏற்படுத்துறதுக்கான வழி வகை செஞ்சுருக்கு இந்த உலக தமிழ் வர்த்தக சங்கம்க்கு எல்லாம் அந்த ஃபேரில் கலந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இளங்கலை அதாவது பிஏ பிகாம் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு +2 முடித்த பிறகு தான் நம்ம நாட்டில் வந்து இப்போ படிக்கிறாங்க ஆனால் இதே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 10th முடித்த பிறகு ஒரு 1 இயர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணினாங்கன்னா இளங்கலை ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் லேர்னிங் பை டூயிங் கிரியேட்டிவ் லேர்னிங் எப்படி எடுத்துன்னு வரலாம் ஹையர் எஜுகேஷன்லன்னு திங்க் பண்ணும்போது வி காட் அன் எக்ஸலண்ட் கண்டென்ட்ஸ் அதாவது பியர்சன்லேருந்து நாங்கள் எடுத்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பெனிஸ் எழுதின சிலபஸ் எல்லாம் லேர்னிங் பை டூயிங் அதாவது ஒரு இன்ஜினியரிங்கில் எடுத்தீங்கன்னா எப்படி செய்முறையில் ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு வேலையை கற்றுக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் மெமரைசிங் எக்ஸாமினேஷனில் போய் எழுதுறத விட ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் ஒரு அப்சர்வேஷன் ஒரு விட்னஸ் இது மாதிரி அசஸ்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துன்னு வந்தோம் ப்ராக்டிக்கல் அண்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சு தான் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதே வந்து நாங்கள் இன்ஜினியரிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் இது இதுக்கு சப்போர்ட்டாக வந்து வேர்ல்ட் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி அப்புறம் கோவென்ட்ரி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் டாபி
ஆர்எம்ஐடி ஆஸ்திரேலியா எல்லாம் வேர்ல்டு ரேங்கிங் டாப் ஹண்ட்ரட்ல இருக்க யூனிவர்சிட்டியா பார்த்து கியூஎஸ் ரேங்கிங்ல இருக்கவங்கள பார்த்து அவங்களுக்கிட்ட கொலாபரேட் பண்ணி என்ன மாதிரி இதை டெலிவரி பண்ணலான் போது எங்களுக்கு கிடைச்ச கண்டென்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 6 இயர்ஸ்க்கு எங்களால் டெலிவரி பண்ண முடிஞ்சுது. இந்த சர்வதேச தமிழ் வர்த்தக சங்கம் மற்றும் பின்காட்ஸ் இணைந்து நடத்தும் இந்த இன்டர்நேஷ்னல் எஜுகேஷனல் ஜாப் ஃபேர் உண்மையிலேயே ஒரு உயர்வான விஷயம், ஒரு சீரிய கொள்கை அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்ப நல்ல விஷயம். தொழில்முறை படிப்பு அப்படிங்கிறது சென்னை சமர்த்தாவுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். அது மட்டுமல்ல, படிக்கும் போதே அவங்களுக்கு பகுதி நேர வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க மாணவர்கள் தன்னம்பிக்கையோட படிக்கிறதுக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்கு. அதுவும் போக இந்த நடப்பு கல்வியாண்டில் 2016-17 சேரக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கிறோம், மதிப்பெண் அடிப்படையிலும் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கிறோம். இந்த நடப்பு கல்வியாண்டில் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் நிறைய மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், மதிப்பெண் அதிகமாக எடுத்திருக்கக்கூடிய கல்வியில் சிறந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஒழுக்கம் இந்த மாதிரி நெறி சார்ந்த விஷயங்கள்ல நிறைவா இருக்கக்கூடிய மாணவர்கள், வருகை பதிவு இனி சேர்ந்ததுக்கு அப்புறம் வருகை பதிவுல சிறப்பா இருக்கக்கூடிய மாணவர்கள், இப்படி பல்வேறு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து இந்த வருஷம் நாங்க கொடுக்கறதா இருக்கோம். ஸோ இதை மாணவர்கள் சரியான முறையில பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம். எனது இனிய நண்பருமான திருவாளர் செல்வகுமார் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திருவாளர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்களே, அமிர்தா கல்வி குழுமத்தில் வந்திருக்கக்கூடிய சகோதரி அவர்களே, இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜான் அவர்களே மற்றும் மீடியா துறையிலிருந்து வரக்கூடிய நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தமிழ் வர்த்தக சங்கம் என்பது உங்கள் அனைவருக்கும் மிக நன்றாக தெரிந்ததே. திருவாளர் செல்வகுமார் அவர்கள் தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு நிலைகளில் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறுவது என்ற ஒரு முறையில் ஆழமாக சிந்தித்து எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் அவர்களை அழைத்து சென்று வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மனிதர் தான் எனது அன்பு சகோதரர் செல்வகுமார் என்பதை மிக மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக வர்த்தக சங்கம் என்பது நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கேட்டால், ஒரு தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பது எப்படி, உற்பத்தி செய்த பொருட்களை எப்படி பல நாடுகளுக்கு சென்று விற்பது, அல்லது பல நாடுகளில் இந்த இயந்திரங்களை எப்படி இறக்குமதி செய்வது ஏற்றுமதி செய்வது என்பதுதான் வர்த்தக சங்கம் என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வர்த்தக சங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பணி என்னவென்று கேட்டால், இந்த மனித வளத்தை எப்படி நம் நாட்டில் இருக்கக்கூடிய மனித வளத்தை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்வது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனித வளத்தை நம் நாட்டிற்கு எப்படி எடுத்து வருவது, இப்படி மனித வளத்தை எடுத்து செல்லும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய பண்பாட்டை எப்படி பாதுகாப்பது, தமிழ் மொழியை எப்படி வளர்ப்பது என்ற ஒரு முறையில் செயல்படக்கூடிய ஒரு வர்த்தக சங்கம் இருக்குமேனால் அது அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்கள் தலைமையில் நடந்து கொள்ளக்கூடிய உலக தமிழ் வர்த்தக சங்கம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வளம் என்று சொன்னால் மக்களுடைய எண்ணிக்கை மட்டுமல்ல, மக்களுடைய தரம். மக்களுடைய தரம் என்று சொன்னால் அவருடைய அறிவு, ஆற்றல், திறமை, இதுதான் மக்களுடைய வளம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்த அறிவு, ஆற்றல், திறமையை பெறக்கூடிய ஒரு முறை என்னவென்று கேட்டால், ஒரு வாய்ப்பு என்ன என்று இருக்கும் என்று கேட்டால், இந்த கல்வி. இந்த கல்வியின் மூலமாகத்தான்
மக்களுடைய வளத்தை நாம் அதிகப்படுத்த முடியும் என்ற ஒரு முறையில் அவர்கள் சிந்தித்து வருங்கால சந்ததிகளுக்காவது நமது நாம் நல்ல நன்மையை செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துதான் இந்த உலக தமிழ் வர்த்தக சங்கம் இந்த கல்வி கண்காட்சியின் மூலமாக பல பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று கருதி எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தோடு அவருக்கும் உங்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு செலவாகின்றது என்று பார்க்கும் பொழுது வளர்ந்து விடக்கூடிய இந்த பொருளாதார சூழலில் செலவும் அதிகமாகிருக்கின்றது. பொருளாதாரம் ஒரு பக்கத்தில் வளர்ந்திருக்கின்றது, கல்வி என்பது இன்றியமையாதது. நம் நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன.